படம் யானை மாதிரி இருக்குது, யானைன்னு பேர் வச்சது யானை மாதிரியே இருக்குது. ஜிவி பிரகாஷ் என் தலைவன், என் தலைவன் மியூசிக் போட்டாவே அந்த படம் டாப் டக்கரு. வேற யாரு நடிச்சிருக்கிறது? அருண், விஜய். எப்படி பாடி கெட்டப் பாத்தீங்களா? மிலிட்டரி மேலே தோத்து போயிருவாங்க. புகழை மட்டும் பாத்துக்கங்க, அவர் காமெடி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, ரொம்ப சுமாராக தான் பண்ணியிருக்காரு. அவருக்கு கூத்துக்கு மாளிகை போற பெஸ்ட். சூப்பரான படம். ஓகே, எவ்வளவு பிடிச்சிருக்கு படம்? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பரான வச்சிருக்காங்க ஹீரோ. ஹரி படங்கள் மாதிரி இருக்கா? கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அப்படியேதான், நல்லா ஃபைட் அப்புறம் காமெடி எல்லாம் நல்லா இருக்குது. அருண் விஜய் எப்படி பண்ணி? அருண் விஜய் சூப்பரா பண்ணிக்கிறாரு, பாக்கலாம். எல்லாம் நல்லா டைம் நல்லா இருக்குது. நான் படம் எதிர்பார்க்கலாம். படம் யானை மாதிரி இருக்குது, யானைன்னு பேர் வச்சது யானை மாதிரியே இருக்குது. என்ன எந்த சீன் ரொம்ப என்ஜாய் பண்ணி? எல்லா சீனுமே என்ஜாய் தான், எந்த சீனும் குறை இல்ல. ஹரி சார் எடுத்துக்காருன்னா எப்படி இருக்கும்? வேற லெவலா இருக்கும். சின்ன நல்லா இருந்துச்சு, போடிக்காம போச்சு படம், நல்லா இருந்தது. வழக்கமான ஹரி படங்கள் மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் அதே ஸ்டைல தான் இருந்தது. ஆனா நல்லா இருக்கு படம். ரொம்ப கழிச்சு நல்ல ஃபேமிலி படம் பார்த்தா ஃபீல் இருக்கா? ஆமா இருக்கு, நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. ஆக்ஷன் சென்டிமெண்ட் எல்லாமே சூப்பர். அருண் விஜய் பார்த்தாலே தெரியும், 10 பேர்ல 20 பேர் அடிச்சாலும் நம்பலாம், அந்த மாதிரி தான் இருக்காரு படம். புகழை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கங்க. அவர் காமெடி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, ரொம்ப சுமாரா தான் பண்ணியிருக்காரு. அவருக்கு கூத்துக்கு மாளிகை போற பெஸ்ட். நல்லா இருக்கு படம். அருண் விஜய் ஆக்டிங்னா சம்ம. ரொம்ப நாள் கழிச்சு அவரோட அதை பாக்குறது நல்லா இருக்கு. ஃபேமிலியா வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. ஹரி சார் படம் மாதிரி தான் இது. படம் ஃபேமிலி சென்டிமெண்ட் படம். ஹரி படங்கள்லாம் ஒரு டெம்ப்ளேட் ஒன்று எப்பவுமே இருக்கும். இந்த ஒரு விஷயம் இருக்கா இல்லை வேற மாதிரி இருக்கா படம்? கொஞ்சம் வேற மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் தான் படம், நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு. அருண் விஜய் எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அருண் விஜய் பக்காவை பண்ணியிருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் பெரிய கம்பேக் அவர் இருக்கு. ஹரி படம் அப்படின்னா வழக்கமான ஒரு டெம்ப்ளேட், வழக்கமாக ஒன்று இருந்தாலும் ஆனால் கொஞ்சம் சென்டிமெண்ட் கம்மியாக கொடுத்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அருண் விஜய் வசம் பார்க்கலாம். சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பயங்கரம். ஜிவி பிரகாஷ் என் தலைவன், என் தலைவன் மியூசிக் போட்டாவே அந்த படம் டாப் டக்கரு. வேற யார் நடிச்சிருக்கிறது? அருண், விஜய். எப்படி பாடி கெட்டப் பார்த்தீங்களா? மிலிட்டரி மேலே தோத்து போயிருவாங்க. படம் சூப்பர் ஹிட். மிலிட்டரியா நடிக்கல, அவர் மிலிட்டரி மேன் மாதிரி இருப்பாரு. ஜிவியோட மியூசிக் கேட்கும்போது எப்படி இருந்தது? கேட்கும்போது இல்ல, கேட்க கேட்க தான் நல்லா இருக்கும். ஜிவி பிரகாஷ் அவருக்கு பேர் வச்சாச்சு இசை அசுரன். கரெக்டான பேர் அவருக்கு. இதோட இன்னும் வருவார் டாப்ல. ஜிவி வந்து உங்களுக்கு மியூசிக் பண்றது பிடிக்குமா நடிக்கிறது பிடிக்குமா? ஜிவி நடிச்சாலும் பிடிக்கும், அடிச்சாலும் பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். ஜிவினாவே பிடிக்கும். மை ஜிவி, மை ஃபேன். சூப்பரா இருக்கு ப்ரோ. அருண் விஜய் சார் செம்மையா மிரட்டி இருக்காரு. ஹரி படங்களோட வழக்கமான படங்கள் மாதிரி அவர் யூஸ்வல் தான் ப்ரோ. அவர் படம் நல்லா விறுவிறுப்பா போவோம், லேக் இல்லாம நல்லா இருக்கும். என்ன மெசேஜ் சொல்றாங்க அவர் படம்? ஃபேமிலி தான், எல்லாருமா லவ் பண்ணி வீட்டை விட்டு பிரிஞ்சு போறாங்க இல்லையா, நல்லா இருக்கும். மெசேஜ் ஃபேமிலி ஃபிலிம், ஃபேமிலியா பார்க்கலாம். ஹரி படங்கள் எல்லாம் பாத்துருக்கீங்க, ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், அந்த மாதிரி இருக்கா இல்ல வித்தியாசமா இருக்கா? இல்ல, எல்லாமே மிக்ஸா இருந்துச்சு. ஃபேமிலி படம் பார்த்த ஃபீல் இருந்துச்சு. ஆமா, ஹரி சார் கான்செப்ட்ல சூப்பரா இருக்கு. அருண் விஜய் நல்லா பண்ணிருக்காரு. ஹரி படம் அப்படிமே ஒரு டெம்ப்ளேட் வழக்கமா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கா இல்ல வித்தியாசமா இருக்கா? இல்ல, வித்தியாசமா ஃபுல்லி ஃபேமிலி என்டர்டெயினரா இருக்கு. என்னன்னா ஹரி சிங்கம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அதுல டைலாக் வேரியேஷன் வேற மாதிரி இருக்கும், டிஃபரெண்டா இருக்கு. கொஞ்சம் ஃபேமிலி தான் கொண்டு போயிருக்காங்க, அவ்வளவுதான். செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோ, ரொம்ப சென்டிமெண்ட் பேர்ல வச்சிட்டாங்க படத்தை. டாப் ஓகே, செகண்ட் ஹாஃப் வந்து ஹரி படம் இல்ல, ஏதோ டிஃபரெண்டா ட்ரை பண்றாங்க. அவர் கமர்ஷியலா கொடுத்தாலும் நல்லா இருந்திருக்கும். ரொம்ப சென்டிமெண்ட்லாம் வச்சு ரொம்ப போர் அடிக்குது, சீரியல் மாதிரி போயிட்டே இருக்கு கதை. இப்ப இருக்கிற பசங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கு, நிறைய படங்கள் பாக்குறாங்க. எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இப்போ அந்த யானை? நீங்க நார்மலா வந்து போய் எடுத்திருந்தாலே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ரொம்ப சீரியலா எடுத்து வச்சிட்டேன் செகண்ட் ஹாஃப், ரொம்ப சென்டிமெண்ட் சென்டிமெண்ட். மத்தபடி ஓகே, பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளவுதான். வழக்கமான ஹரி படங்கள் அப்படின்னா நீங்க முன்னாடி பார்த்துருப்பீங்க, ஒரே மாதிரி இருக்கும், அந்த ஃபிளேவரா இருக்கும், அதே மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, இது கொஞ்சம் கான்செப்ட் நல்லா தான் இருக்கு. இந்த படத்தோட நல்லா இருக்கு. அண்ட் பிரியா பவன் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ரெண்டு பேர் பேரும் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கும், ஒன் டைம் பார்க்கலாம். ஓவரா சென்டிமெண்ட் கொட்டி வச்சிட்டாங்க. யோகி பாபு இருந்தனால காமெடி ஓரளவுக்கு நல்லா இருந்தது. பாட்டு வந்து ஒரு மூணு படம் தான் இருந்தது, மூணு பாட்டும் ஓரளவுக்கு நல்லா பாக்குற மாதிரி தான் இருக்கு. ஒருத்தா இல்லையா வந்து பார்த்தது? ஓரளவுக்கு ஒருத்தன்னு தான் சொல்லலாம், ரொம்ப எல்லாம் சொல்ல முடியாது. ஏன் ரொம்ப பிடிக்கல? இல்ல, ஓவரா சென்டிமெண்ட் கொட்டி வச்சிட்டாங்க, அதனால கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. ரொம்ப ஸ்பீடு எதிர்பார்த்தேன், அவ்வளவு ஸ்பீடு இல்ல, ஆனா பரவாயில்ல. ஹரி படம் அப்படிங்கும் போது ஒரு டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும் இல்லையா? ஆமா, அதே மாதிரி இருக்கா இல்ல கொஞ்சம் வித்தியாசம்? அதே மாதிரி தான், கொஞ்சம் எமோஷன் ஆட் பண்ணிருக்காங்க. அருண் விஜய் எப்படி பண்ணிருக்காரு? அருண் விஜய் மாசா தான் இருக்காரு. ஒருத்தா இல்லையா வந்து பார்த்து? நல்லா தான் இருக்கு படம். ஒருத்து தான். ரெண்டு பேர் பேர் எப்படி இருக்கு? புது பேர் பிரியா பவன் சார். ஆல்ரெடி அவங்க பண்ணிருக்காங்கல்ல, மாஃபியா பண்ணிருக்காங்க, அதனால இதுல சூப்பரா இருக்கு. வந்து பாத்து ஒருத்தன படம். ஒருத்தன ப்ரோ, படம் நல்லா இருக்கு. எவ்வளவு பிடிச்சிருக்கு? பரவாயில்ல, ஒரு தடவை போகலாம். ஹரி படம் அப்படிங்கும் போது வழக்கமா அதே மாதிரி இருக்கு. என்ன சொல்ல வராங்க மெசேஜ்? இல்ல, படம் நல்லா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம், குடும்ப கதை தான். சின்ன கழிச்சு ஒரு நல்ல ஃபேமிலி படம் பார்த்த ஃபீல் இருக்கு. ஆமா ப்ரோ, கிட்டத்தட்ட நான் ஒரு 15 வயசுக்கு போது தாமரை படம் வந்தேன், அதே மாதிரி ஃபீலிங் தான் வருது படம். அந்த ஃபீலிங் தான் இருக்கு. மெசேஜ் என்ன சொல்றாங்க? உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அடுத்தவங்களுக்கு பொண்ணு இருக்காதா, அந்த மாதிரி பெண்கள் சம்பந்தத்தை பத்தி. நல்ல படம் பார்த்த ஃபீல் இருந்துச்சு, நல்ல ஃபீல் அந்த படம். வழக்கமான ஹரி படங்கள்லாம் ஒரு டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும், ஆக்சுவலி அதே மாதிரி இருக்கா கொஞ்சம் வித்தியாசமா பண்ணிருக்காங்க? வழக்கமான டெம்ப்ளேட்டோட தான் பண்ணியிருக்காரு, ஆனால் ஸ்டோரி லைனு இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க. பழைய ஹரி படத்துக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். என்ன மெசேஜ் சொல்கிறாங்க படம்? வீட்டுக்கு தெரியாமல் எப்படி லவ் பண்ணி கஷ்டப்படுறது, ஒரு ஃபேமிலியில் வந்து போயிட்டாங்கன்னா அது எவ்வளோ பிரச்சனை ஆகுது, எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க ஃபேமிலியில் இருக்கவங்க, அந்த கான்செப்ட் தான் எடுத்து பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கும் படம். இப்போ இருக்கிற பசங்களுக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா படம் பார்க்க? புரியுறவங்களுக்கு புரியும், அந்த ஃபீலிங் என்னன்றதை அவங்கவுங்க இதுலேருந்து இருந்து பார்த்தா தான் அது தெரியும். நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம்.